ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வெஜ் புலாவ். இதை லன்ச்சுக்கு நைட்டு டின்னருக்கு கூட யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருளும் அப்படியே நம்ம ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் காய்கறிகள் எங்கே சாப்பிட்றாங்க? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை காய்கறிகள் நம்ம சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற ரெசிபிஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து பசங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ தேவையான சத்துக்களும் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ரொம்ப சுவையான தேங்காய் பால் மணத்தோடு இருக்கிற இந்த வெஜ் புலாவ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம செய்ய போகிற இந்த வெஜ் புலாவுக்கு நான் எடுத்திருக்கிற காய்கறிகள் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த நாலு காய்கறிகள் எடுத்துருக்கிறேன். 2 கப்பு பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 2-5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், 10 முந்திரி, அதுக்கப்புறமா ஏலக்காய் 4, கிராம்பு 4, அன்னாசிப்பூ 2, 2 பட்டை, அப்புறம் பிரியாணி எல்லாம் 2. இப்போ நம்ம குக்கரில் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அதோட 50 கிராம் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா பொருட்களையும் போட்டுடலாம். நெய் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். இப்போ நம்ம முந்திரி வந்து அதில் சேர்த்துடலாம். முந்திரி போட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம், அதையும் அதில் போட்டுட்டு நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கிடலாம். இதுக்கு வந்து வேறு மசாலா தூள் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு, அதனால் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நமக்கு ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டால் அதையும் வதக்கிக்கலாம் நல்லா. இந்த ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ்க்கு, லஞ்சு கொடுத்து வர்றதுக்கு, நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ ஓரளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை இதில் போட்டுட்டு அதுவும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறிகள் நம்ம அதில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் காலிஃப்ளவர் சேர்க்கலாம், பன்னு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இதுவுமே சேர்த்தோன்னா பண்ணை வந்து நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டோனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து ஒயிட் கொண்டக்கடலை கூட அதில் வந்து சேர்ப்பாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. காய்கறிகள் ஓரளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துடலாம். காய்கறி ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்த்தே நான் இப்போ சேர்த்துட்றேன். பாஸ்மதி அரிசி ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன், நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ 3 கப்பு தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி ரெண்டுமே சேர்ந்தது, தேங்காய் பாலும் சேர்த்துருக்கிறேன். அது ரெண்டுமே ஒரே அளவாக சேர்த்து 3 கப்பு தண்ணி நான் அதில் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, தேவையில்லை அப்படின்னா ப்ளைன் வாட்டர் மட்டுமே வந்து நீங்கள் 3 கப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2 மிக்ஸ் பண்ணேன், இந்த தண்ணியை இதில் விட்டுறேன். தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன் நான். காய்கறிகள் நம்ம எண்ணெயில் வதக்கிறப்பே வந்து நல்லா வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் விட்டுட்டு 20 நிமிஷம் குக்கர் நல்லா ரெஸ்டில் இருந்ததுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம நல்லா ஊற வச்சதுனால ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு.
ஒரே ஒரு விசில் வந்து தாராளமாக போதும். ரெண்டு விசில் விட்டிங்க அப்படின்னா குழஞ்சிரும் சாதம். ஸோ சூப்பராக நம்மளுடைய வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் புலாவுக்கு சைடிஷாக நான்வெஜ் கிரேவி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கீமா மசாலா எடுத்துருக்கிறேன். இந்த கீமா மசாலா ரெசிபி இப்போ தான் ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வெஜ் புலாவ் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.